கோவையில் களை கட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7 மணிக்கு ஆரவாரத்துடன் தொடங்கியது. கோவை ஜல்லிக்கட்டு கோவையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி பச்சை கொடி காட்டி தொடக்கி வைத்தார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை ஜல்லிக்கட்டு பேரவை இணைந்து நடத்தும் ஜல்லிக்கட்டு போட்டி செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெறுகிறது. ஏ அப்பா, மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு ஒரு சைக்கிள், மாடு சுத்தனா மேம்பந்து பரிசுப்பா, பிடிக்கிறவங்க பிடிச்சுக்கங்க என்று கமெண்ட்ரி எல்லாம் ஒருபுறம் ஓயாமல் ஒழித்துக் கொண்டிருந்தன. ஒரு வெள்ளி காசுப்பா, இன்னும் சற்று நேரத்தில் ஒரு தங்க காசுப்பா, அந்த அளவுக்கு ஆட்டம் காண்பித்தன காளைகள். முதல் காளையாக சரவணம்பட்டி பெருமாள் கோவில் காளை களம் இறங்கியது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டில் 100 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மாடுகளுடன் 2 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மாடுகளுடன் வருபவர்கள் மாடுபிடி வீரர்களும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ், 24 மணி நேரத்திற்குள் கொரோனா பரிசோதனை சான்று கொண்டு வர வேண்டும். அங்கு வரக்கூடிய அலுவலர்கள் பத்திரிகையாளர்களும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி சான்றிதழ் கொண்டு வந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக நேற்று மாலை முதலே வெளியூர்களிலிருந்து காளை வர துவங்கியது. தனியார் மருத்துவமனை சார்பில் மருத்துவ வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ஜல்லிக்கட்டு போட்டி தொலைக்காட்சி மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறும் பகுதியில் பாதுகாப்பு பணியில் 2000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு தொடங்கிய 221 காளைகளை களமிறக்கி விடப்பட்டன.